हलो फ्रेंड्स नम्बर इनके पाकपोना क्लास सिक्स टेल ऑफ टू बर्ड्स पाकपर और रे बर्ड टेल्स नाम पाकपर वांग नम्ब स्टोरी पोना फर्स्ट वो अड़ का और मर अर और पदक मुट पोटी कुछ कुछ ना कल्ची अंत बेबी बर्ड्स वे वे ना रोम इडी मिन्नलो मल पेजुद अंत मल पव मेल और चले उ அந்த பெரிய பறவை இறந்துருச்சு மீதி இருந்த ரெண்டு பேபி பேர்ட்ஸ் வந்து காத்துல அடிச்சிட்டு போய் ஒன்று வந்து ராபர்ஸ் இருக்கிற கேவில் ஊந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து ரிஷி ஆசிரம் கொஞ்சம் தூரம் கிட்ட ஊந்துருச்சு நானே அந்த ரெண்டு பேர்ட்ஸும் ரொம்ப பெருசாகிடுச்சு ஒரு நாள் அந்த கண்ட்ரியோட ராஜா வந்து வேட்டையாட வந்தார் காட்டுக்கு அப்போ வந்து ஒரு மானை பார்த்தாரு கூட குதிரையும் வச்சுருந்தார் அந்த மான் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது அதே மாதிரி ராஜாவும் அதை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தார் திடீர்னு ரொம்ப வழி தெரியாமல் வந்து காட்டில் தொலைஞ்சு போனவனே ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தார் வழி கிடைக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தார் ஆனால் ரொம்ப டயர்டாகி ஒரு கேவு கிட்டே உக்காந்தார் அங்கே தான் அந்த பேர்டு இருக்குது அங்கே உக்காந்தவொடனே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சத்தம் கேட்டது என்ன சத்தம் கேட்டதுன்னா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் ஒரு குதிரை இந்த ராஜா வந்து நகைலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து போயிட்டு வர சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு பேர்டு வந்து ராபர்ஸ்க்கு கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தது அதை கேட்டவுடனே ராஜா ரொம்ப பயந்து போய் உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டார் அப்போ தான் அந்த செகண்ட் பேர்டு இருக்கிற ரிஷி ஆசிரம் கிட்டே வந்தார் ரிஷி ஆசிரம் கிட்டே வந்தவுடனே அந்த பேர்டு என்ன சொல்லிச்சுன்னா வாங்க எங்களோட ஆசிரமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து பானையில் ஜில்லுன்னு வாட்டர் இருக்குது அதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க ரிஷி இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லிச்சு அப்போ வந்து ராஜா என்ன வசிச்சார்னா அந்த பேர்டு கிட்ட என்ன கேட்டாருன்னா ஒன்று மாதிரியே கேவு கிட்ட ஒரு பேர்டு இருந்தது நீ அதுன்னு கேட்டார் ஆமான்னு சொல்லிச்சு பேர்டு அது மட்டும் சொல்லாமல் அது என்னோடய பிரதர் தான் அது ராபர் கூட்டத்தில் சேர்ந்ததுனால அது அப்படியே ஆகிடுச்சு என்கிட்ட அது பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு நெக்ஸ்ட்டு வந்து ராஜாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிஷி ஆசிரமத்துக்கு வந்தோடனே ராஜா வந்து வெல்கம் பண்ணார் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டார்னா ராஜா வந்து ரிஷி கிட்ட வந்து இந்த பேர்டு அந்த ராபர் கூட்டத்தில் இருந்த பேர்டையும் பற்றி அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசிரம் கிட்டே இருந்த பேர்டை பற்றியும் கேட்டார் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பேர்டு இப்படி இருக்குன்னா அந்த பேர்டு இந்த கதையெல்லாம் சொன்னாங்க காற்றுல அடிச்சுட்டு வந்தது அந்த ரெண்டு பேர்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொதல் பேர்டு ராபர் கூட்டத்தில் சேர்ந்ததுனால அது அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆசிரமில் இருக்கிற பேர்டு வந்து இது ஆசிரமத்தில் இருந்து எல்லாத்தையும் வரவே இருக்கும் அந்த பேர்டு வந்து எல்லாத்துக்கும் திருட கமாண்ட் கொடுக்கும் அந்த மாதிரி சொன்னார் இதை பற்றி இன்னும் நிறையா சொல்கிறேன் இந்த காட்டை பற்றி நிறையா சொல்லித்தரேன்னு சொல்லி ராஜாவை கூப்பிட்டு போனார் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்கே இருக்கோமோ அந்த பழக்கம் தான் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ